ஆசித் சூத்ரகோ நாம ராஜா. அவன் எப்படி தன்னுடைய பிரதமை வயசி இருந்தான் அப்படிங்கிறது முடிச்சோம் இல்லையா. அவனுடைய ராஜதானிங்கிறது விதிஷாபிதானா நகரி, ராஜதானி ஆசீத்து. தன்னுடைய ராஜ்யபாரத் எல்லாத்தையும் வந்து அமாத்தியன்ட்ட வச்சுட்டு, அமாத்தியர்கள் எல்லாரும் வந்து அப்படியே பிருஹஸ்பதியை விட இன்னும் பிரமாதமாக இருந்தா. அப்பேற்பட்ட அமாத்தியர்கள்ட்ட பொறுப்பில் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை வச்சுட்டு, மற்ற ராஜாக்களோட ராஜகுமாரர்களோட தன்னுடைய முதல் வயசு, அதாவது கௌமாரம் வரைக்கும், சைஷவம் கௌமாரம் இந்த வயசை வந்து சுகம் அதிச்சிரம் உவாச, நல்ல சுகமாக ரொம்ப காலம் அவன் வந்து தன்னுடைய முதல் பகுதி, இப்போ லைஃபினுடைய முதல் பகுதியை கழிச்சான் அப்படின்னு முடிச்சோம். அடுத்தது तस्य च अति विजिगीषुतया विजिगी सुतयाव शतयाव शु ऊ इरकणोंगे विजिगीषुतया महा महासत्वतया च तृणमिव लघु वृत्ति श्रैणमा कलयतः श्रैण स्त्रैणम ஸ்ரைணம் ஆகலயதஹ பிரதமே வயசி வர்த்தமானஸ்யாபி ரூபவதஹ அபி சம்ஸ்தான அர்த்திபிஹி ரம அர்த்திபிஹி அமாத்யைஹி அபேக்ஷிதஸ்தாயி வனிதா வ்யதிகர வ்யதிகரஸ்ய உபரி த்வேஷ இவ ஆசி. சோ தஸ்ய ச அதிவிஜிகீஷுதயா மகாசத்வதயா ச திருணமிவ ஸ்திரைணம் லகு விருத்தி ஆகலயதா. தன்னுடைய பிரதம வயசுல அவன் வந்து அந்த சுரதம் ரதி ஸ்ருங்காரம் அப்படிங்கறதுலேருந்து த முகத்து திருப்பினவனாக ஒரு ஒரு துவேஷம் இருந்தா மாதிரி இருந்தாவன் அப்படிங்கிறார் இந்த பேராகிராஃப்ல. தட் இஸ் அதி விஜிகீஷுதயா. அவனுக்கு ரொம்ப எல்லாரையும் ஜெயிக்கணுங்கிற ஆசை. விஜேதும் இச்சு இச்சா விஜிகீஷா அவர் விஜேதும் இச்சுஹு விஜிகீஷுஹு. ஜெயிக்கணுங்கிற ஆசை உடையவனான அந்த காரணத்தினால், மேலும் மகாசத்வத்தையா தனக்கு வந்து ஒரு பரம உத்கர்ஷமான ஒரு பராக்கிரமம் வேற இருந்தது, அவனுக்கு ஒரு தைரியம் இருந்தது. அந்த மகாசத்வ சத்வத்தையா அந்த பலத்தின் காரணமாக திருணமிவ ஒரு புல்ல போல ஸ்திரைணம் ஸ்திரீ கணம் ஸ்திரீனாம் கணம் ஸ்திரைணம் அந்த பெண்களுடைய கூட்டத்தையே ஒரு லகு விருத்தி குறைச்சலாக நினைச்சு, அதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு பொருட்படுத்தாமல், அந்த யௌவனத்தில் இருந்தா கூட அவன் வந்து அதை பெண்களை பத்தி அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து அடுத்தது பிரதமே வயசுங்கிறச்சு தாருண்யத்தை எடுத்துக்கிறார் அடுத்தது. ஸோ திருணமிவ புல்லை போல ஸ்திரைணம் ஸ்திரீக்களினுடைய கூட்டத்தை லகு விருத்தி ஆகலயதா குறைச்சலாக நினைச்சு, விருத்தின விவகாரம் அவளிடம் ரொம்ப துச்சமான ஒரு விவகாரம் உடையவர்களாக அந்த கணத்தை பார்த்துட்டு, அந்த லகு விருத்தி ஸ்திரைணம்க்கு அட்ஜெக்டிவ் நபுன்சகலிங்கத்தில் இருக்கு ஓகேயா. லகுவான ஒரு விவகாரத்தை உடையதாக அந்த ஸ்திரீ கணத்தை பார்த்து ஓகேயா, ஆகலயதா அப்படி நினைத்தவனாக அந்த சூத்ரகன் பிரதமே வயசி தன்னுடைய முதல் பகுதியில் தாருண்யம் யௌவனம் அப்படிங்கிற யௌவனாவஸ்தேல வர்த்தமானஸ்யாபி இருந்து கொண்டிருக்கும் சமயத்தில் கூட ரூபவதா அபி இல்லை, அவனுக்கு முகம் அழகா இல்லை அதனால தான் அவன் அப்படி முகத்தை திருப்பின்னு இருக்கான்னு இல்லை, அழகா இருக்கான் ஸ்ருங்கார, அதாவது மன்மதனுக்கு ஓவமையா சொன்னாரோ இல்லையோ ரூபே மனசு ஜெயனன்னுட்டு முதல் ஸ்லோக இதுல சொன்னாரு பேராகிராஃப்ல, அந்த மாதிரி ரூபவதா அபி அழகுடன் கூடியவனாக இருந்த பொழுதிலும் சந்தான அர்த்திபிஹி அமாத்தியைஹி அபேக்ஷிதஸ்யாபி சுரத சுகம் சுகசிய உபரி துவேஷ இவ ஆசீத். சந்தான அர்த்திபிகி ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கிறவா யாரு, அமாத்தியகி மந்திரிகள். இந்த மந்திரிகள்லாம் வந்து குழந்தை வேணும்னு ஆசைப்படக்கூடிய மந்திரிகளினால் அபேட்சிதாபி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவனாக எதிர்பார்க்கப்படுகிறவனாக இருந்த பொழுதிலும் சுரத சுகசியோபரி துவேஷ இவ ஆசீத்து. சுரத்தம் ஒரு சம்போகம், அந்த ஒரு சுகத்தை அனுபவிக்கிறதுல அது மேல ஒரு துவேஷம் இருக்கிறா போல் நடந்து கொண்டான். தஸ்ய துவேஷ ஆசீத்,
தஸ்ய அந்த சூத்ரகனுக்கு துவேஷம் இருந்தது. என்னது, எது மேல துவேஷம் இருந்தது? சுத சுரத சுகசிய உபரி துவேஷா இவ ஆசித். துவேஷம் வனிதா, வனிதா வேதிகரசிய உபரின்னு இருக்கீங்க. ஓ சாரி, நான் ஒரிஜினல்ல வந்து சுரத சுகசியன் இருக்கு. வனிதா வியதிகரஹானா, அதுவும் வியதிகரம்னா வியதிகரஹானா வியசனம்னு அர்த்தம். ஸோ வனிதா வியசனம், பெண்களிடத்துல வந்து ஒரு பொழுதுபோக்காக பெண்களை பொழுதுபோக்காக வைத்து கொண்டிருக்கும், அதுதான் அந்த அதைதான் வனிதா வியதிகரஸ்ய உபரி, பெண்களே பொழுதுபோக்காக இருக்கிறதோ இல்லையோ, பெண்கள் என்கிற ஒரு வியசனம் பொழுதுபோக்கின் மேல் உபரி துவேஷா இவ ஆசீத்து, ஒரு துவேஷம் இருந்தா போல் இருந்தது, விரோதம் இருந்தா மாதிரி இருந்தது. துவேஷா இவங்கிறச்சு அங்கே இது உத்ரேக்ஷா மாதிரி இருந்தது. அது புரிஞ்சது இல்லையா? ஸோ தஸ்யச்ச அதி விஜிகிஷுதையா, ரொம்ப அவனுக்கு ஜெயிக்கணுங்கிற ஆசை இருந்ததுனால, மேலும் மகாசத்துவத்தையா ஒரு பலம் பொருந்தினவனாக இருந்ததினால், ஸ்திரைணம் இந்த லகு விருத்தி ஸ்திரைணம் துச்சமாக இருக்கல, திருணமிவ புல்லை போல லகு விருத்தி துச்சமாக சாரம் இல்லாததாக இருக்கக்கூடியதா, ஸ்திரைணம் இந்த பெண்களினுடைய கூட்டத்தை ஆக்கலைத்தகா நினைத்து கொண்டு, பிரதமே வயசி தன்னுடைய யுவனாவஸ்தையில் வர்த்தமானசியாப்பி இருந்து கொண்டிருக்கும் பொழுதிலும், ரூபவத்தோ அப்பி அழகுடையவனாக இருந்த பொழுதிலும், சந்தான ஆர்த்திபிகி அமாத்தியகி அபேட்சிதாப்பி, பிள்ளை வேணும் அதாவது வாரிசு வேணும்னு நினைக்கக்கூடிய அமாத்தியகி மந்திரிகளினால் அபேட்சிதாப்பி எதிர்பார்த்தவனாக இருந்த பொழுதிலும், வனிதா வியதிகரஸ்ய உபரி பெண்கள்ங்கிற ஒரு பொழுதுபோக்கின் மேல் துவேஷகா இவ ஆசித்து ஒரு வெறுப்பு இருந்த மாதிரி நடந்துட்டான். அப்புறம் சத்யபி சத்யபி லாவண்யவதி வினயவதி அன்வய அன்வயவதி ஹிருதயஹாரிணி ச அவரோத ஜனே ச கதாச்சித் ஸ்வயம் ஆரப்த மிருதங்க வாத்தியஹ சங்கீத சங்கீதக பிரசங்கேன கதாச்சித் மிருகயா வியாபாரேன கதாச்சித் காவிய பிரபந்த ரச்சனேன கதாச்சித் சாஸ்திர அலா ஆலாபேன. இதெல்லாம் முடியற இடம் எங்கன்னா, சுஹ்ருத் பரிவிருதா திவசம் அனைஷி, திவசம் அனையத்துன்னு இருக்கு, அந்த இடத்துல போய் முடியறது. ஸோ ஒவ்வொரு இதையும் பார்த்துன்னு வந்துருவோம். சத்யபி முதல்ல அந்த அவரோத ஜனே வரைக்கும் சத்திசப்தமி இருக்கு. லாவண்யவதி வினயவதி அன்வயவதி ஹிருதய ஹாரிணீச்ச அவரோத ஜனே சத்யபி அப்படின்னு அன்வயம் பண்ணிக்கணும். தன்னுடைய அவரோத ஜனன்னா இப்போ அந்தப்புற பெண்கள், அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் லாவண்யவதி அழகுடையவர்களாகவும், வினயவதி வினயத்தோட இருக்கக்கூடியவா, அன்வயவதி நல்ல குலக்கிரம ஆகதா நல்ல வம்சத்துல பிறந்தவர்களாக, ஹிருதய ஹாரிணி மனச ஆஹ்லாதகரம் பண்ற மாதிரி ஹிருதயத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடியவாளா இருந்த பொழுதிலும், சத்யபி சஹா அந்த சூத்ரகன் கதாச்சித்து சில சமயம் அவனுடைய நாளை எப்படி பொழுதுபோக்கினான், இந்த அந்தப்புற ஜனங்கள்லாம் இப்படி இவ்வளவு அழகாகவும் வினயத்தோடவும் நல்ல குலத்துல வந்தவாளும் கல்ச்சர்ட் பிஹேவியர், அதே சமயத்துல தனக்கு அட்ராக்டிவா இருந்தா கூட அவனுடைய பொழுதுபோக்கெல்லாம் வேற விதமா இருந்தது. என்னென்ன பொழுதுபோக்குகள் இருந்தது அவனுக்கு? கதாச்சித்து சில சமயம் சங்கீதக பிரசங்கேன ஸ்வயம் ஆரப்த மிருதங்க வாத்தியா, சங்கீதக பிரசங்கேன சங்கீதம்கம் சங்கீதம்ங்கிற ஒரு வியாஜத்துல, பிரசங்கம்னா அந்த கான்டெக்ஸ்டில் அந்த வியாஜத்துல ஸ்வயம் ஆரப்த தானே ஒரு மிருதங்கத்தை எடுத்து வச்சுட்டு வாசிக்க ஆரம்பிச்சானாம். ஏன்னா சங்கீதகம் நடக்கிறச்சே ஒரு ராஜாங்கிறவன் தர்பாரில் உட்காந்துட்டு இருப்பான், 10 பேர் பர்ஃபார்ம் பண்ணுவா, அப்படி அவன் கேட்பான் அதை, அப்படிதான் ராஜாவனுடைய ஒரு விவகாரம். ஆனால் அங்கே சங்கீதம் நடக்கிறதேன்னுட்டு தானே வந்து மிருதங்கத்தை எடுத்து வச்சுட்டு வாசிப்பான். இது ஏன் இந்த இதெல்லாம் என்னன்னா, இந்த சங்கீதகம்ங்கிற பொழுதுபோக்கில் வந்து அவரோத ஜன, தட் இஸ் அந்தப்புற ஜனங்களோட கூட உட்காந்துட்டு அதை என்ஜாய் பண்ணுறதுன்னு பேர். ஆனால் இவன் கூட உட்கார்றதுக்கு என்ன ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தான்னா, தானே போய் மிருதங்கம் வாசிச்சானா. ஸோ கதாச்சித்து சில சமயம் ஸ்வயம் ஆரப்த தானாகவே ஆரம்பிக்கப்பட்ட மிருதங்க வாத்தியா, மிருதங்க வாத்தியத்தை உடையவனாக
சங்கீதக பிரசங்கேன, சங்கீதகம்ங்கிற ஒரு வியாஜத்துல அந்த சமயத்துல இந்த மாதிரி தானே ஆரம்பிச்சான். சில சமயம் என்ன பண்ணான், கதாச்சித்து மிருகயா வியாபாரேன, சில சமயம் வேட்டையாடுவதுங்கிற ஒரு செயலினால் திவசம் அனைஷீத் அங்க அன்வயம் பண்ணோம், நாள போக்கினா அனையத்து, சாரி அனைஷீத்துன்னு கதாச்சித்து என்ன அனைஷீத் வந்து கடைசியில இருக்கு, நிஷாம் அனைஷீத்துன்னு லுங்க அங்க பிரயோகம் பண்ணிருக்கார், அனையத்துன்னு லங் பிரயோகம் திவசம் அனையத்துன்னு போட்டிருக்கு முந்தின சென்டென்ஸ். கதாச்சித்து காவிய பிரபந்த ரச்சனேன, சில சமயம் என்ன பண்ணான், காவியம் தானே காவியம் எழுதினான். அப்புறம் கதாச்சித்து சாஸ்திர ஆலாபேன, சில சமயம் சாஸ்திரத்தை பத்தி பேசினான். கதாச்சித்து ஆக்கியானக ஆக்கியாயிகா இதிகாச புராண ஆகர்ணனேன, புராண சிரவணம்ங்கிறது ராஜாவுக்கு ஒரு இது விதிச்சிருக்கு அவனுடைய டெய்லி ரொட்டீன்ல, அதனால சில சமயம் ஆக்கியானக்கான ஹிஸ்டரி, ஆக்கியாயிக்கான கதை, அப்புறம் பிரபந்தம், இந்த மாதிரி பலவிதமான காவியம் இதிகாசம் புராணம், இல்லை பிரபந்தம் இல்லை, ஏன்னா இதிகாச புராண ஆகர்ணனேன, இதையெல்லாம் கேட்பதினால் ஸ்ரவணேன பொழுதுபோக்கினா. கதாச்சித்து சில சமயம் ஆலேக்கிய வினோதேன, படம் வரையறதை வச்சுட்டு அவனுடைய பொழுதுபோக்கினா. கதாச்சித் வீணையா, சில சமயம் வீணையினால். கதாச்சித்து சில சமயம் தர்சன ஆகத முனிஜன சரண சுஷ்ரூஷையா, அவனை பார்க்கறதுக்குன்னு சில முனிவர்கள்லாம் வருவாளோ இல்லையோ, ராஜாவுக்கு நம்ம பார்த்துட்டு போனோம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனோன்னு, அப்போ அந்த முனிவர்கள் எல்லாரையும் உட்காத்தி வச்சு சுஷ்ரூஷை பண்றதுனால தன்னுடைய பொழுதுபோக்கினான். கதாச்சித்து அக்ஷரச்சியுத கமா, அக்ஷரச்சியுதக மாத்ராச்சியுதக கமா பிந்துமதி கூட சதுர்த்த பாத பிரஹேலிகா பிரதானாதிபிகி, அவனுடைய தர்பாரில் நிறைய கவிகள் இருப்பா, அவளுக்கு வந்து பிரஹேலிக்கான ரிடில்ஸ், பிரஹேலிகா பிரதானாதிபிகி, இந்த மாதிரி நான் உனக்கு ரிடில் கொடுக்குறேன் அதை நீ சால்வ் பண்ணணும், இந்த போஜராஜனும் காளிதாசனும் கதைகள்லாம் நிறையா இருக்கும் இல்லையோ ரூமர்ஸ், அந்த மாதிரி இவன் வந்து ஒரு ரிடில் கொடுப்பான், அதை அங்கே இருக்கக்கூடிய கவிகள் எல்லாம் சபையில் இருக்கக்கூடியவள்லாம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். அது என்ன விதமான ஒரு பிரஹேலிக்காவை கொடுப்பான் அப்படின்னா, அக்ஷரச்சியுதகம், அக்ஷரச்சியுதகம்னா ஒரு ஸ்லோகம் இருக்கும், அந்த ஸ்லோகத்துல ஒரு அக்ஷரம் மாத்திரம் மிஸ்ஸிங், மாங்கிறது மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மாக்கு பதில ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம் எங்கெங்கெல்லாம் இல்லையோ, அப்போ அது என்ன லெட்டரா இருக்கணுங்கிறது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி ஒண்ணு. அப்புறம் மாத்ராச்சுதகம், மாத்ராச்சுதகம்னா தீர்க்கமா ஹ்ரஸ்வமா அப்படிங்கிற அந்த மாத்ரா இருக்காது, வெறும் இம்முன்னு இருக்கும், நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா போடணும் அதில், ஸோ வெறும் கான்சனன்ட்ஸ் மாத்திரம் இருக்கும் நம்ம ஃபில் பண்ணணும், அது ஒன்று. அடுத்தது பிந்துமதி, பிந்துமதினா நிறைய இடங்கள்ல வெறும் பிந்து பிந்துவா இருக்கும், அதை வந்து நம்ம ஃபில்அப் பண்ணோம். கூட சதுர்த்த பாதம், இதுதான் பல தரம் நம்ம வந்து போஜராஜனுக்கும் காளிதாசனுக்கும் ஃபோர்த்து பாதத்தை மாத்திரம் சொல்றது, இல்லை ஃபோர்த்து பாதத்தை மாத்திரம் சொல்லாம இருக்கிறது, மூணு பாதங்கள் மாத்திரம் சொல்றது, இப்படி பலவிதமான பிரஹேலிகா விடுகதைகளை பிரதானாதிபிகி கொடுப்பதினால் திவசம் அணையது. எப்படி பரா வனிதா பராங்முகா சுஹ்ருத் பரிவிருதா, பெண்களிடமிருந்து பராங்முகமாக பாராமுகமாக சுஹ்ருத் பரிவிருதா நண்பர்களினால் சூழப்பட்டவராக திவசம் அணையது நாள் டயத்தை போக்கினான். ஐடா அடுத்தது யதா ஏவ ச திவசம் ஏவம் ஆரப்த விவித க்ரீடா பரிஹாச சதுரைஹ சுஹ்ருத்பிஹ உபேதஹ நிஷாம் அனைஷீத், அனைஷீத் அனைஷீத் அனையத்தோடது தான் அது. யதைவ எவ்வாறு திவசம் எவ்வாறு நாளை போக்கினானோ ஏவம் அதே போல ஆரப்த விவித கிரீடா பரிஹாச சதுரைஹி சுஹ்ருத்பிஹி உபேதா, இவ்வாறு தன்னுடைய நண்பர்களினால் சூழப்பட்டவனாக சுஹ்ருத்பிஹி உபேதா சேர்ந்து நிஷாம் அனைஷீத்து இரவையும் போக்கினான். அந்த சுஹ்ருத்துக்கள் எப்படி இருக்கா, ரொம்ப கிளவரவா, சதுரைஹி சதுரைஹி நல்ல தேர்ச்சி பெற்றவா, எதுலெல்லாம் தேர்ச்சி பெற்றவான்னா
கிரீடா பரிஹாசம். ஸோ இந்த பலவிதமான கிரீடை, விளையாட்டுகள், பரிகாசங்கள், இதில் தேர்ச்சி பெற்றவர்களான, இதை ஆரம்பிப்பதில் தேர்ச்சி பெற்றவர்கள், ஆரப்தான் இருக்கணுமோ இல்லையோ அந்த, ஸோ ஆரப்த ஆரம்பிப்பதற்கு ஆர் ஆரம்பிச்சவா, இந்த மாதிரி விளையாட்டுகளை எல்லாம் ஆரம்பிச்ச தேர்ச்சி பெற்ற ஒரு சுஹ்ருத் பிஹி, நண்பர்களினால் சூழப்பட்டவராக உபேதா அக்னிஷாம் அனைஷி, இந்த இரவு சமயத்தையும் போக்கினான். இதோட உங்களுக்கு வந்து அவனுடைய சூத்ரகனுடைய ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி முடியறது. இப்போ கதை கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஆரம்பிக்க முடிஞ்சிருத்து. இதுக்கு மேல வந்து கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் ஆச்சு. இப்போ வந்து ஒரு ஒரு பெண் ஒருத்தி ஒரு கிளி எடுத்துட்டு வர போறா. ஏகதா து ந அதி தூரே அதீதே பகவதி சஹஸ்ரம் சஹஸ்ர மரிச்சி மாலினி ராஜானம் ஆஸ்தான மண்டப கத கதம் அங்கன அங்கனா ஜன விருத்தேன அங்கனா ஜன விருத்தேன வாம பார்ஷ்வ அவலம்பீனா கௌக்ஷேயகேன பீஷண பீஷண ரமணீய ஆக்ருதி பிரதிஹாரி சமு சமு சமுபசிருத்ய கிதி கிதிதல் கிதிதல கிதிதல நிஹித ஜானு ஜானு கஷ் ஜானு கர கமல கமலா ச வினய ச வினயம் அப்ரவீத். ஏகதா து ந அதி தூரே உதித்தே பகவதி சஹஸ்ரமரீச்சி மாலினி. அது வந்து அது வரைக்கும் சதிசப்தமி அங்க. ஏகதா ஒரு சமயம், ரொம்ப தூரக்க ந அதி தூரே, ரொம்ப தூரக்கத்தில் இல்லாமல் அப்படின்னா இப்போதான் வந்து சூரியன் உதயமாயி ரொம்ப நேரம் ஆகலைன்னு அர்த்தம். ந அதி தூர உதித்தே பகவதி சஹஸ்ர மரீச்சி மாலினி. சஹஸ்ர மரீச்சி ஆயிரக்கணக்கான மரீச்சி இது கிரணங்கள், கிரணங்கள் உடையவன் சூரியன். மரீச்சி அப்படின்னா கிரணங்கள், சஹசிரம் ஆயிரக்கணக்கான கிரணங்கள்னால் மாலினி அப்படின்னா மாலத்தேன்னு சோபத்தேன்னு அர்த்தம். இல்லைன்னா மாலையாக அந்த கிரணங்கள் இருக்குன்னு சில சமயம் சொல்லலாம். பட் இங்கே வந்து மரீச்சி மாலினின்னா மாலத்தே சோபத்தேங்கிற அர்த்தத்தில் எடுத்துட்டு அவர் வச்சுருக்கார். ஆயிரம் கிரணங்கள் உடைய அந்த சூரியனானவர் நாதி தூர உதித்தே, கொஞ்ச காலம் முன்னாடி தான் அவர் உதயமாயிருக்கார். அப்படி அந்த ஆகாசத்தில் சிறிது நேரம் முன்னாடி உதயமான சூரியன் இருக்கும் பொழுது ராஜானம் ஆஸ்தான மண்டபகதம் அங்கநாஜன விருத்தேன வாமபார்ஷ்வ அவலம்பினா கௌக்ஷேயகேன பீஷண ரமணீய ஆக்ருதிஹி பிரதீஹாரி சமுபசிருத்திய. ஒரையில இருக்கிற கத்திக்கு வந்து கௌக்ஷேயகம்னு பேரு. அந்த ஒரையில கத்திய வச்சுண்டு வாம பார்ஷ்வா அவலம்பினா கௌக்ஷேயகேன, அந்த கத்தியினால ஒரு பீஷண ஆக்ருதி இருந்தது அந்த பிரதிஹாரிக்கு. பிரதிஹாரின்னு அந்த டோர் கீப்பர், அந்த வாயில் காப்பாளன் ஒருத்தி இருக்கா, அவ வந்து கையில சைட்ல கத்திய வச்சுருக்கா. அவ கிட்டக்க நெருங்கி அந்த ராஜாட்ட வினயத்தோட அவ சொல்றா, கீழே முட்டிக்கால் போட்டுண்டு அவ சொல்றா. ரைட். அப்ப அந்த ராஜா எப்படி இருக்காருங்க, ராஜானம் ராஜாவை ஆஸ்தான மண்டபகதம், அந்த ஆஸ்தான மண்டபம்ங்கிறது ஒரு தர்பார், அந்த தர்பாரில் இருக்கக்கூடிய அங்கனா ஜன விருத்தேன இதெல்லாம் வந்து கௌக்ஷேயகேனு கட்கத்துக்கு அட்ஜெக்டிவா போறது. ஆஸ்தான மண்டபகதம் ராஜானம் ச வினயம் அப்ரவீத், அங்க அன்வைக்கணும், வினயத்தோட அவ கூறினான். யாரு சொன்னா, பீஷண ரமணீய ஆக்ருதிஹி பிரதிஹாரி ராஜானம் சமுபசிருத்திய ச வினயம் அப்ரவீத். ஓகே. சோ ராஜாவை, ஆஸ்தான மண்டபத்தில் இருக்கக்கூடிய ராஜாவை அங்கநாஜன விருத்தேன, பெண்கள்லாம் வந்து பார்த்தாலே பயப்படக்கூடிய ஆர் பெண்களுக்கு விரோதமா இருக்கக்கூடிய, அந்த காலத்து பெண்ணுன்னு எடுக்கிறச்சு, அதுவும் ராஜா காலத்து பெண்ணுன்னு எடுக்கிறச்சு, கையில கத்தியோட நிக்க போறது இல்ல அவ. ஆனா அந்த மாதிரி பெண்களுக்கு விருத்தமாக இருக்கக்கூடிய வாம பார்ஷ்வ அவலம்பினா, அவளுடைய லெப்ட் ஹேண்ட் சைடு
இடது பாகத்தில் இருக்கக்கூடிய அவலம்பின தொங்கின் இருக்கக்கூடிய கௌக்ஷேயகேன உரையுடன் கூடின கத்தியினால் பீஷண ரமணீய ஆக்ருதிகி, பயங்கரமான அதே சமயத்தில் ரமணீய அழகான ஒரு ஆக்ருதி. பயமா இருந்தாலும் மனசுக்கு ஆஹ்லாதகரமா இருக்கு அந்த பெண்ணை பார்க்கறச்சேங்கிற. அப்படி ரமணீய அழகான ஆக்ருதியை உடைய பிரதிகாரி வாசல் துவாரபாலகி சமுபசிருத்திய ராஜாவை கிட்ட நெருங்கி க்ஷிதிதல பூமியில் நிகித வைக்கப்பட்ட ஜானு முட்டி கை கரகமலா, கையிங்கிற தாமரைப்பூ போல் இருக்கக்கூடிய கைகளை முட்டியையும் க்ஷிதிதல நிகித மண்டி போட்டுன்னு சொல்ற அவங்க அர்த்தம். ச வினயம், ஒரு வினயத்துடன் அப்ரவீத்து கூறினாள். ஓகே, என்ன சொன்னா தேவ பிரியங்கோ? தேவ துவாரஸ்திதா சுரலோகம் ஆரோஹத, ஆரோஹதா சுரலோகம் ஆரோஹதா த்ரிஷங்கோஹோ இவ, த்ரிஷங்கோஹோ இவ கிருஷித சதநக ஹும்கார நிபாதிதா ராஜலக்ஷ்மி தக்ஷிண தக்ஷிண பா தக்ஷிணா பதாத் ஆகதா, பதாத் ஆகதா சாண்டால கன்யகா பஞ்சரஸ்தம் சுகம் ஆதாய தேவம் விஜ்ஞாபயதி. தேவ பிரதிஹாரிய துவாரபாலகி சொல்றா, தேவ ராஜாவே துவாரஸ்திதா, துவாரத்தில் நின்றுருக்கா ஒருத்தி, யாரு? சுரலோகம் ஆரோகதா த்ரிஷங்கோஹோ இவ குபித சதமக ஹூங்கார நிபாதிதா. த்ரிஷங்குவை வந்து மேலே அனுப்பினப்போ இந்திரனுக்கு கோபம் வந்து அவன் அப்படியே ஹூ அப்படின்னு சொன்னதுனால கீழே வந்து மேலேருந்து விழுந்துட்டாளாம். அப்படி இருக்கக்கூடிய ராஜலக்ஷ்மி மாதிரி இருக்காளாம் அவன் பார்க்கறதுக்கு. அப்படியே லக்ஷ்மி கடாட்சமா இருக்கா ஒரு சாண்டாள கன்னியக்கா வந்திருக்காங்க வெளியில அப்படிங்கிறார். அப்போ சுரலோகம் ஆரோகதா, சுரலோக ஸ்வர்கலோகத்திற்கு ஏறுகின்ற த்ரிஷங்கோஹோ த்ரிஷங்குவினுடைய ராஜலக்ஷ்மிய போல இருக்கா. ஏன்னா த்ரிஷங்குங்கிறவன் சாண்டாளனா நீ போகணும்னுட்டு சபிச்சுடுறா இல்லையா, அதனால அவன் சாண்டாளன் தானே. ஸோ அவனுடைய ராஜ்யலக்ஷ்மி ஒரு சாண்டாள கன்னியக்கா வந்திருக்கா, ராஜலக்ஷ்மிய போல இந்த சாண்டாள கன்னியக்கா இருக்கா பாக்குறதுக்கு அப்படிங்கிற. சோ அதனாலதான் இங்க த்ரிஷங்குவனுடைய அப்ஜெக்ட் இது உபமா கொண்டு வர்றார். சுரலோகம் ஆரோகதா, சுரலோகத்தை ஏறுகின்ற த்ரிஷங்கோஹோ த்ரிஷங்குவினுடைய ராஜலக்ஷ்மிஹி இவ, ராஜலக்ஷ்மியை போல அந்த ராஜலக்ஷ்மி எப்படி குபித கோபமடைந்த சதமக இந்திரனுடைய ஹூங்கார ஹூம் என்கிற சத்தத்தினால் நிபாதிதா கீழே வீழ்த்தப்பட்டவளான ராஜலக்ஷ்மிஹி இவ தக்ஷிணாபதாது, தெற்கு திசையிலேருந்து சவுத்துலேருந்து ஆகதா வந்திருக்கக்கூடிய சாண்டாள கன்யகா, சாண்டாள பெண் ஒருத்தி பஞ்சரஸ்தம் சுகம் ஆதாய தேவம் விஜ்ஞாபயதி. பஞ்சரஸ்தம் ஒரு கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய சுகம் கிளியை ஆதாய எடுத்துக்கொண்டு தேவம் விஜ்ஞாபயதி ராஜாவுக்கு தெரிவிக்கிறார். அவ என்ன சொல்றாங்கிறது அடுத்த பேராகிராஃப், அடுத்த லைன். சகல புவனத்தல சர்வ ரத்னானாம் உததிஹி இவ ஏகபாஜனம் தேவஹ. சகலதல சகல புவனதல சர்வரத்னானாம் உததிஹி இவ ஏகபாஜனம் தேவஹ. ராஜாதான் தேவஹாங்கிறது பல அர்த்தம் இருக்கு, ஆனா இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட்ல நம்ம ராஜான்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுடுறோம். தேவஹா ஏகபாஜனம், ராஜாதான் ஒரே இருப்பிடமாக நான் நினைக்கிறேன். எதுக்கு இருப்பிடமாக நினைக்கிறேன்? சகல புவனதல எல்லா உலகத்திலும் இருக்கக்கூடிய சர்வரத்னானாம் எல்லா ரத்ன விசேஷங்களினுடைய உததிகி இவ. ரத்ன விசேஷங்களுக்கெல்லாம் எப்படி இருப்பிடமாக இந்த சமுத்திரம் இருக்கோ அதுபோல உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விதமான ரத்னங்களுக்கும் நீதான் தேவன், ராஜாந்தான் வந்து ஒரே இருப்பிடம்னு நான் நினைக்கிறேன்.
அது அதனால இந்த எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பறவையும் வந்து ரொம்ப ஆச்சரியமான செயல்களெல்லாம் செய்யறதுனால இது உங்ககிட்ட தான் வந்து இருக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணி கொடுக்குறேங்கிற விஹங்கமஹாச்ச அயம் விஹங்கமவ விஹங்கமஹாச்ச அயம் ஆச்சரிய பூதஹ நிகில புவனதல ரத்னானாம் இதி கிருத்வா தேவபாத மூலம் ஆதாய ஆகத ஆகத ஆகதா அஹம் ஆகதா அஹம் இச்சாமி தேவ தர்சன சுகம் அனுபவித்தும் இதி. சோ அவ சொல்லி முடிக்கிறா, என்ன சொல்றா, இந்த விஹங்கமஹா ச அயம், இந்த இதுவும், அதாவது விஹாயசா கச்சதி இது விஹங்கமஹா, விஹாயசாங்கிறச்ச ஆகாச மார்க்கேன கச்சதின்னு அர்த்தம். அதனால தான் பக்ஷிக்கு வந்து விஹங்கமஹான்னு பேரு. ஸோ விஹங்கமஹா ச அயம், இந்த என் கையில் இருக்கக்கூடிய இந்த பக்ஷி இருக்கே, இது ஆச்சரியபூதா, ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புத விஷயமாக இருக்குது. ஏன் நிகில புவனதல ரத்னம் இது கிருத்வா, இது ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த உலகத்துல நிகில புவனத்தில, இந்த சமக்ர புவனத்திற்கும் இது வந்து ஒரு ரத்னம், உத்கிருஷ்டமான ஒரு ரத்னம் போல இருக்கு. இது கிருத்வா அப்படின்னா இது மத்துவான்னு அர்த்தம். அப்படின்னு நினைச்சுட்டு தீர்மானம் பண்ணி தேவபாத மூலம் ஆதாய, உங்களுடைய ஒரு பாத விஷய பாதத்திற்கு கொண்டு வந்து, திருவடிக்கு கொண்டு வந்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தேவபாத மூலம் ஆதாய கொண்டு வந்தவளாக ஆகதா அகம், அப்படி கொண்டு வந்திருக்கேன் நான் இந்த பறவைய. மேலும் தேவதர்சன சுகம் அனுபவித்தும் இச்சாமி, உங்களை பார்க்கறதுனால என்ன ஒரு சுகம் இருக்கோ அந்த சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய தர்சனமும் அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இதை கொடுக்கணுங்கிற ஷாக்கு, இதை கொடுத்துட்டு அப்படியே உங்களை பார்த்து, உங்களை பார்த்ததுனால என்ன ஒரு சுகம் ஏற்படுமோ அந்த சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து பிரதிஹாரி சொல்றது, நோட் பண்ணிக்கோங்கோ. ஸோ ஏததாக்கர்ணிய, இந்த விஷயத்தை கேட்டுட்டு தேவ பிரமாணம், ஆனால் ராஜாதான் பிரமாணம் அப்படின்னுனா, ராஜாதான் இதில் வந்து என்ன பண்ணணும், இதுக்கு மேலே எப்படி ப்ரொசீட் பண்ணணுங்கிறது தீர்மானம் பண்ண வேண்டியது ராஜாதான். உங்களுடைய ஆதேசம் என்ன அப்படின்னு எனக்கு சொல்லுங்கோ. அவ்வளவு தூரம் அர்த்தம் அதுக்கு, அந்த தேவ பிரமாணம்ங்கிறதுக்கு. ஜென்ரலி வந்து இந்த நாடகங்கள்ல பேச்சு வர்ற இடத்துல ஒரு பிரதிஹாரியோ இல்ல சம்வன் ஆஃப் அ லோவர் கேட்டகரி இஸ் சேயிங் சம்திங் டு சம்வன் ஆஃப் அ ஹையர் கேட்டகரி, அப்படி இருக்கிறச்சு அவன் வந்து தேவ பிரமாணம் அப்படின்னு சொல்றச்சு, நீங்க தான் தீர்மானம் பண்ணணும் என்ன நடக்கணும் மேலேன்னு. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இத்யுக்த்வா விரராம மௌனமா நின்னு இருந்தா அவருடைய ஆதேசத்திற்காக. உபஜாத குதூஹல குதூஹலஹ து ராஜா சமீபவர்த்தினாம் ராஜ்யாம் ஆலோக்கிய முகானி கோதோஷஹ பிரவேஷ்யதாம் இதி ஆதிதேஷ. ஏததாகர்ண்ய இவ சாரி உபஜாத குதூஹலஸ்து ராஜா, ராஜாவுக்கு இதை கேட்ட உடனே ஒரு ஒரு குதூகலம் வந்திருக்கு. என்னடா அது, ஒரு சாண்டாள கன்யக்கா ஒரு சுகத்தை எடுத்துன்னு வந்து, இது ஆச்சரியபூதமானது, இது பெரிய ரத்னம் போல இருக்கு அப்படின்னு எல்லாம் பூர்வ வீட்டுக்கே போட்டு கொண்டு வந்து இங்க வாசல்ல நிக்கிறா அப்படின்னா, துவாரஸ்திதா அப்படிங்கறச்சு அவருக்கு உபஜாத குதூகலகா, ஒரு கியூரியாசிட்டி, குதூகலம் ஏற்பட்டு, இது என்னடாங்கிற ஒரு கௌதூகலம் இருக்கிறதுனால அந்த ராஜா சமீபவர்த்தினாம் ராஜ்யாம் ஆலோக்கிய, ஏன்னா ராஜபுத்திரைஹி சகா அவர் வந்து இந்த மாதிரி திவச மனைஷித்துன்னு வந்து சொல்லியோ, அந்த சுத்தி இருக்கக்கூடிய ராஜாக்களினுடைய சமீபவர்த்தினாம் பக்கத்தில் நிற்கக்கூடிய ராஜ்யாம் ராஜாக்களினுடைய முகானி அவலோக்கிய, முகங்களை பார்த்துவிட்டு கோதோஷா, இதுல என்ன தோஷம், பிரவேசியத்தாம் அவளை உள்ள அனுப்பு, சாண்டாள கன்யகா வந்திருக்கா, அவ நீங்க என்ன சொல்றீளோ சொல்லுங்கோ, உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, அதுல என்ன பிரமாதம் என்ன தோஷம், அவளை உள்ள அனுப்பு. இது ஆதிதேஷ அப்படின்னு ஆதேசம் பண்ணார். இந்த கோதோஷ பிரவேசியத்தாம் இருக்கு பாருங்கோ, அதை மார்க் பண்ணி ERCA போட்டுக்கோங்க. கோதோஷா பிரவேசியதாம், இதுல என்ன தோஷம் இருக்கு, அவ உள்ள வரட்டும் அப்படின்னு ராஜா வந்து சொல்ற.
சொல்ற. அத்த பிரதிஹாரி நரபதி வச்சனானந்தரம் உத்தாய தாம் மாதங்க குமாரியும் பிராவேசயத். அத பிறகு இந்த மாதிரி அவர் வந்து பிரவேசியதாம்னு ராஜாவனுடைய ஆதேசத்திற்கு பிறகு உத்தாய அந்த பிரதிஹாரி நரபதி வச்சனானந்தரம் உத்தாய இந்த மாதிரி ராஜாவனுடைய வார்த்தைகளுக்கு பிறகு உத்தாய எழுந்திருண்டு பிரதிஹாரி துவாரபாலிகா தாம் மாதங்ககுமாரி அந்த சாண்டாள கன்யகாவை பிராவேசயத்து உள்ள நுழையும்படியாக செய்தாள். பிரவேசம் அகாரயது நிஜந்தம். இப்ப அடுத்தது வந்து ஃபுல்லா அந்த மாதிரி அந்த பெண்ணனுடைய ஒரு அந்த பெண்ணு வந்து எப்பேற்பட்ட ராஜாவை பார்த்தா அப்படிங்கிறது தான் அடுத்த பேராகிராஃப். இந்த பிரவிஷ்யச்ச சா ராஜானம் அத்ராக்ஷீத்துங்கிற இடத்துல முடிய போகுது. ஓகேயா? பிரவிஷ்ய நுழைந்து சா அந்த சாண்டாள கன்யகா ராஜானம் அத்ராக்ஷீத் அந்த ராஜாவை பார்த்தாள். அத்த அத்த பிரதிஹாரி பிரவிஷ்ய சா நரபதி சஹஸ்ர மத்தியவர்த்தினம். ஒவ்வொரு அட்ஜெக்டிவா பார்த்துட்டு வருவோம். ஏன்னா எல்லாமே வந்து ராஜானம்முக்கு போறது த்விதியா விபக்தியில இருக்கு. த்விதியா விபக்தி பிரதமா இது ஏகவச்சனத்துல இருக்கு. ஸோ நரபதி சஹஸ்ர மத்தியவர்த்தினம் அப்படின்னா சஹசிரனாலே நூறுன்னு இல்ல, சஹசிரன்னா ஆயிரம். ஆயிரம் ஆயிரம் அரசர்களுக்கு நடுவில் வீற்றிருக்கும். அடுத்தது அவலம்பித ஸ்தூல முக்தா கலாபஸ்ய கலாபஸ்ய கனக ஸ்ருங்க ஸ்ருங்க்லா நியமித மணி தண்டிகா சதுஷ்டயஸ்ய அவலம்பித தொங்குகின்ற ஸ்தூல பெரிய முக்தா கலாப முத்துமாலையின் முக்தா முத்துமாலை கலாபஸ்ய. இது எல்லாம் எதுக்கு அட்ஜெக்டிவா போறதுன்னா பின்னாடி பார்த்தாதான் தெரியும். மணி துகூல விதானசிய அதஸ்தாது இந்துமணிகாந்த பர்யங்கிகா நிஷண்ணம்ங்கிறத்துல போய் முடியணும் அது எல்லாமே. ஸோ அந்த துகூல விதானசிய இருக்கே பட்டு விதானம், அந்த பட்டு விதானத்துக்கு இதெல்லாம் அட்ஜெக்டிவா போறது ரைட்டா? ஸோ அவலம்பித ஸ்தூல முக்தா கலாபசியன்னா அப்படியே முத்து மாலைகள் தொங்குகின்ற ஒண்ணு. ரெண்டாவது என்ன? கனக கனக சிங்கலா நியமித மணிதண்டிகா சதுஷ்டயஸ்ய. ஸோ நாலு கால் இருக்கு அதுக்கு. அந்த நாலு காலும் வந்து தங்க சங்கிலியனால கட்டப்பட்டிருக்கு. கனக ஸ்ருங்கலா தங்க சங்கிலியினால் நியமித கட்டப்பட்ட மணிதண்டிகா சதுஷ்டயஸ்ய நாலு கால்களும் இருக்கு அதுக்கு. அப்புறம் ககன ககன சிந்து ஹேன பட்டல பாண்டு பாண்டு பாண்டுகு அஸ்ய இல்ல பாண்டுரஸ்ய பாண்டுரம்னா வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருக்கு. ககன சிந்துகு ஆகாயத்தில் சிந்து ஃபேன சிந்து கங்கையின் நுரை கூட்டத்தின் பட்டல பட்டலதான் கூட்டம் கூட்டம் கூட்டத்தின் பாண்டுரஸ்ய வெள்ளை நிறத்தினுடைய. ஆகாச கங்கையில இருக்கக்கூடிய நுரை கூட்டத்தை போல் வெள்ளையாக இருக்கக்கூடிய அதிமகத்தக ரொம்ப பெரிதாக இல்லாமல் துகுல பட்டு விதானஸ்ய விதானஸ்ய விதானம்னா இது இல்லையா அந்த ஷாமியானா மாதிரி இருக்குமோ இல்லையோ அதுதானே? அந்த ஷாமியானா போட்ட மாதிரி இருக்கு அதுதான் விதானம். அந்த துகுல பட்டு விதானமானது வெண்பட்டு விதானம் அதனால வெண்பட்டுங்கிறச்சு உங்களுக்கு வந்து வெள்ளை கலருக்கு அவர் வந்து அட்ஜெக்டிவ் போடுறாருங்க. என்ன துக்கு அந்த ஆகாச கங்கையினுடைய ஒரு நொற கூட்டம் மாதிரி வெள்ளையா இருக்குது. அந்த விதானத்தை வந்து கட்டுறதுக்கு அந்த ஷாமியானாவை கட்டுறதுக்கு சங்கிலி உபயோகப்படுத்தியிருக்கா. சங்கிலி எல்லாம் வந்து அப்படியே தங்க சங்கிலியா இருக்கு. நாலு மணி தண்டிக்கானா ரத்னங்கள்னால அந்த அது அப்படியே நின்றுருக்கு அந்த இது. அந்த ஷாமியானா ஒரு கீழே வந்து பரியங்கம் பெட் இருக்கு. பெட்டுக்கு மேல இந்த அந்த காலத்து ராஜாவனுடைய பெட்டுல எல்லாம் பெட் இருக்கும், சைட்ல நாலு போஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் மேல வந்து ஒரு துணி கட்டி வச்சிருப்பா. எங்கத்துல அப்படிதான் இருக்கு. அதான் அந்த மாதிரிதான் இது இருக்கு. இமேஜின் பண்ணிக்கணும் அப்படியே. ஸோ அந்த மேல துணி இருக்கிறது வந்து பட்டுல இருக்கு.
ரைட்டா? அந்த ஒவ்வொரு போஸ்ட்டும், அந்த பெட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டும் அப்படியே ரத்தனமயமா இருக்கு. அதனாலதான் மணி தண்டிகா சதுஷ்டயஸ்யங்கிறார். அது எல்லாமே அந்த அந்த துணி வந்து அந்த தண்டத்துல கட்டப்பட்டிருக்கு. எப்படின்னா இது தங்க சங்கிலியினால கட்டப்பட்டிருக்கு. வந்ததா இப்படி நான் அதி மகத்தகா ரொம்ப பெருசா இல்லாத ஒரு பட்டு விதானத்தினுடைய அதஸ்தாது அடியில், அதுக்கு கீழே பரியங்கம் படுக்க எப்படி இருக்கு? இந்துகாந்த மணி காந்த மணி பரியங்கிக்க பரியங்கிகா நிஷன்னாம். பரியங்கிகாங்கிறது அது ஒரு கவுச், பரியங்கன்னா வந்து இது ஃபுல் பெட்டு. இது வந்து வெறும் ஒரு இந்த சைட் சோஃபா மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்க, இந்த திவான்லாம் இருக்குமோ இல்லையோ, அதனால்தான் பரியங்கிகான்னுட்டு சின்னதா சொன்னார், சின்ன கட்டில் மாதிரி அது. அதனால அவர் வந்து ஒரு ஒரு திவான்ல படுத்துட்டு இருக்காரு. அந்த திவான் வந்து இந்துகாந்த மணி, இந்துகாந்த மணிங்கிறச்சு நம்ம சந்திரகாந்த கல்லுனால பொதிக்கப்பட்ட ஒரு திவான்ல நிஷண்ணம் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார், வீற்று இருந்தார். அந்த ராஜாவை ராஜானம் அத்ராக்ஷித். அடுத்த இது தங்க கம்பினால் சாமரம் கலாபம் அதனுடைய கூட்டம். சாமரம் வந்து சாமரம் வீசரா, வீசப்படுகின்ற சாமரத்தை உடையவர். அப்போ அவருக்கு யாரோ தாம சாமரம் வீசுறா, அந்த சாமரத்தை பிடிச்சிக்கிறச்சு அதுக்கு ஒரு தண்டம் கையில, அந்த கழி பிடிச்சிக்கிற கழி வந்து கனகமயமா இருக்கு. கனகமயம் அமிர்த அமிர்த பேன தவளே கோர் கோரோச்சன ஆலிகித கோரோ. என்ன இந்த கோரோச்சனை எல்லாம் கொடுக்குறோமோ இல்லையா குழந்தைகளுக்கு வந்து இந்த மருந்து உர மருந்து கொடுக்கறதுல கோரோச்சனை எல்லாமும் பண்ணுவாள், அதெல்லாம் அதெல்லாமோ துகுலே வசானம். ரெண்டு பட்டு வஸ்திரம் கட்டின் இருக்கார், வசானம் போட்டு இருக்கார், உடுத்தின் இருக்கார். என் டியூவல் கேஸில் இருக்கு பாருங்க, அந்த ரெண்டு பட்டு வஸ்திரமும் எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு, அமிர்த பேன தவளே, அமிர்தத்தினுடைய பேனம் நுரையை போல் தவளே வெள்ளையாக இருக்கக்கூடிய, கோரோச்சன ஆலிகித ஹம்ச மிதுன சதாத பர்யந்தே. அந்த பர்யந்தம்னா ஓரம், தலப்பு இருக்கே, பார்டர் இருக்கோ இல்லையோ அந்த பட்டு வஸ்திரத்துக்கு, அந்த பார்டர்ல வந்து அன்னபக்ஷியினுடைய மிதுனம் வரைஞ்சிருக்கு அதுல. எதனால? கோரோச்சனைங்கிற ஒரு ஒரு இது திரவியத்தினால இந்த கோரோச்சனை வந்து கருப்பா இருக்கும். அது ஒரு கருப்பு ஒரு மாதிரி கலர், அது அந்த கலரை வச்சு அந்த டை மாதிரி அதை வச்சுட்டு டிசைன் போட்டிருக்கு பார்டர்ல. ஸோ கோரோச்சன கோரோஜனையினால் ஆலிகித வரையப்பட்ட ஹம்ச மிதுன அன்னபக்ஷியின் மிதுனம் இரட்டையானது சனாத அதனுடன் கூடின பர்யந்தே ஓரங்கொண்டதாக இருக்கு அந்த வஸ்திரம். அதுக்கப்புறம் சாரு சாமர அழகான சாமரத்தினுடைய பவன காற்றினால் பிரணர்த்தித ஆட்ட வைக்கப்பட்ட தசே. அந்த அதாவது சாமரம் வீசரிச்சு சாமரத்துலேருந்து காற்று வருது, அந்த காத்துனால அந்த பார்டர் அப்படியே அந்த தலப்பு அசையறதுக்கு அந்த காத்துல அது டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. அதாவது பிரணர்த்தித தசேங்கிறச்சே தசாங்கிறது அந்த நிலைமை, ஆட்ட வைக்கப்பட்ட நிலைமையில், நாட்டியம் ஆட வைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய துகூலே அந்த இரண்டு பட்டு வஸ்திரத்தையும் வசானம் போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உடுத்தி கொண்டிருக்கும். புரியுறதா அது? அடுத்தது அத்தி சுரபி சந்தன அனுலேபன தவளி தவளித ஒரு ஸ்தலம். அவருடைய மார்பானது மெதுவாக அதி சுகந்தி சந்தன அனுலேபன சந்தனத்தினால் பூசிக்கொண்ட தவள தவளி வெள்ளையான தவளித வெள்ளையாக்கப்பட்ட
உரஸ்தலம் மார்பு பிரதேசம். மார்பு பிரதேசத்தை உடைய அந்த ராஜான மத்ராட்சித் அவருக்கு. ஆமா, அந்த அரசனை கண்டார். ஆமா, ரொம்ப வாசனையோடு இருக்கக்கூடிய சந்தனத்தை போட்டுன்றதுனால அந்த மார்பே அப்படியே வெள்ளையாக்கப்பட்டதாக இருக்கு அவருடைய மார்பு. உபரி விநியஸ்த குங்குமஸ்தாசகம். குங்குமத்தை மேல பூசின்னு இருக்காரு. முதல்ல சந்தனம் இருக்கு, அதுக்கு மேல குங்குமத்தை பூசின்னு இருக்காரு. குங்குமம்னா இந்த குங்குமம் இல்ல, நம்ம நெத்திக்கிட்டு இருக்கிற குங்குமம் இல்ல, இது இது வந்து சாஃப்ரன் குங்குமப்பூ இருக்கோ இல்லையோ, அந்த அந்த சாஃப்ரனை வந்து மேல அந்த அந்த சந்தனத்துக்கு மேல அவர் வந்து அந்த வாசன திரவியமான ஸ்தாசகம்ங்கிறது வாசன திரவியம், அதை வந்து அந்த சந்தனத்துக்கு மேல அந்த குங்குமத்தை பூசின் இருக்கார். அதுக்கப்புறம் அமல கலதௌத பட்டாயதம் அஷ்டமி சந்திர சகல ஆகாரம் ஊர்ணாசநாதம் லலாட்ட தேசம் உத்வகந்தம். லலாட்டம்ங்கிற அவருடைய லலாட்டம் எப்படி இருந்ததுங்கிறது இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்றார். லலாட்டம் நெத்திப்பட்ட, அந்த நெத்திப்பட்டையில வந்து பார்க்கறதுக்கு அது வந்து அஷ்டமி சந்திர சகல ஆகாரம், இது எட்டாவது பெறச்சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய நெத்தி அவருக்கு. அமல கலதௌத பட்டாயதம், அமல நிர்மலமான, கலதௌத கணக்கம் கணக்கத்தினால் பட்டாயதம் தங்க கலர்ல இருந்தது. ஸோ நல்ல நிர்மலமான ஒரு தங்க பலகையை வச்ச மாதிரி எப்படி இருக்குமோ அது போல விஸ்தீர்ணமா இருக்கக்கூடியதும். அஷ்டமி பட்ட ஆயத்தம்னு போட்டுக்கோங்க, அதை பட்டாயத்தம்னு சேர்த்துக்காத, இங்கோ பிரிச்சுன்றுங்கோ அதை. அமல நிர்மலமான கலதௌத கனகமயம், கனகமயமான பட்ட ஒரு பலகையை போல் ஆயத்தம் நீண்டதாக இருக்கக்கூடிய, அதே சமயத்துல அப்படியே ஒரு ரெக்டாங்குலரா மனசுல நினைச்சுக்க கூடாது. அதனால அஷ்டமி சந்திர சகல ஆகாரம், எட்டாம் பிறை சந்திரன் எப்படி ஒரு வளைஞ்சு அப்படி இருக்குமோ அது போல இருக்கக்கூடிய. ஊர்ணாங்கரிச்சு அந்த இது இருக்கோ இல்லையோ, ப்ரூ யுகலம் இருக்கோ இல்லையோ, அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ரோமம், அதுக்கு ஊர்ணான்னு பேரு. நம்ம அதை வந்து இப்போ அது இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம் நம்ம, அது நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். பட் அதை வந்து அதோட இருக்கக்கூடிய லலாட்ட பிரதேசம்ங்கிறார். ஸோ ஹிஸ் அந்த ரெண்டு புருவங்களும் ஜாயின் ஆயிருக்கு, அந்த ஜாயின் ஆயிருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரோமத்துக்கு வந்து ஊர்ணான்னு பேரு. ஸோ ஊர்ணா சனாதம் அந்த நடு ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரோமாவலி, அதனுடன் கூடினதான லலாட்ட தேசம் உத்வகந்தம், ஒரு நெத்திப்பட்டையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன். அப்புறம் அபரிமித அபரிமித பரிவார ஜன ஜனம் அபி ஜனம் அபி அத்விதீயம் அத்விதீயம். அபரிமித பரிவார ஜனம் அபி அத்விதீயம். அபரிமித ஏராளமான பரிவார ஜனங்கள் கூட்டங்கள் அவரை சுத்தி சேவக கணங்கள் இருந்தா கூட அத்விதீயம் அப்படின்னா இன்னொருத்தர் இல்லாததாக இருக்கார், ரெண்டாவது மனுஷன் அவருக்கு இல்லாத மாதிரி இருக்கார் அப்படின்னா அது வந்து விரோதாபாசமாயிடும், விரோதம். அதை வந்து பரிகாரம் பண்றதுக்கு என்ன சொல்றோம், அத்விதீயம் கர்ச்சு த்விதீய ரஹிதம் ஸ்வதுல்யம் த்விதீய ரஹிதம், யுனிக் பர்சனாலிட்டியா இருக்காருன்னு அர்த்தம். உமை உவமையற்றவராக இருக்காருன்னு அர்த்தம். அத்விதீயம் கர்ச்சே அனுபம அனுபமிதான்னு அர்த்தம். சோ அபரிமித ஏராளமான பரிவார ஜனம் அபி சேவக ஜனங்களினால் சூழப்பட்டவர்களாக இருந்த சூழப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் அத்விதீயம் உவமையற்றவராக இருக்கார். அந்த இடத்துல அது விரோதம். இந்த மாதிரி பல இடங்கள்ல பின்னாடி வரப்போறது இது வெறும் ஆரம்பம் நமக்கு. ஓகே, அப்புறம் அவிரத பிரவிருத்த தானம் அபி அவிரத பிரவிருத்த தானம் அபி அமதம். அவிரத ஏராளமாக பிரவிருத்த ஆரம்பிக்கப்பட்ட தானம் அப்படின்னா மத ஜலத்தினுடைய ஒரு பெருக்கு இருந்தா கூட அமதம், மதம் இல்லாதவனாக இருக்கான் அப்படிங்கிறார். இதுவும் அந்த விரோதாபாசம், எப்படி அதை பரிகாரம் பண்ணணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவிரத ஏராளமாக பிரவிருத்த ஆரம்பிக்கப்பட்ட தானம், எல்லாருக்கும் அவன் வந்து தானம் செய்யறான், விதரணம்,
எல்லாருக்கும் தானம் செய்திருக்கிற பொழுதிலும் அமதம் ஒரு கர்வம் இல்லாதவனாக இருக்கான். ஏன்னா மதம் பிடித்த யானைக்கு தான் இடைவிடாமல் மத ஜலம் ஒழுகின்னு இருக்கும், தான ஜலம்ங்கிறது ஒழுகின்றே இருக்கும். இவன் தானம் கொடுத்துட்டே இருந்தாலும் அவன் மதம் இல்லாதவனாக இருக்கான். அப்பேற்பட்ட ராஜானம் அத்ராட்சி தந்த ராஜாவை பார்த்தான்.